Hello friends, welcome back to our channel. In the video, So, in the implantation bleeding, garba, that is the கரு இருக்கு இல்லையா அந்த கரு வந்து ஃபர்ஸ்ட் டியூப்ல தான் நமக்கு வந்து கருவா ஃபார்ம் ஆகும் சோ டியூப்ல வந்து எக் இருக்கும் அந்த எக் கூட ஸ்பெர்ம் வரும்போது அது கருவா வந்து ஃபார்ம் ஆகும் குழந்தையா அந்த கரு வந்து என்ன ஆகும் அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு சில நாள் கழிச்சு மெதுமெதுவா இறங்கி கீழ டியூப்ல இருந்து இறங்கி வந்து யூட்ரஸ்ல வந்து அட்டாச் ஆகும் சோ யூட்ரஸ்ல அந்த அட்டாச் ஆகுது இல்லையா அத தான் வந்து இம்ப்ளான்ட் அப்படினு சொல்றாங்க அதாவது யூட்ரஸ்ல நட்டு வச்ச மாதிரி யூட்ரஸோட சுவர்ல ஒட்டி அது வளர ஆரம்பிக்கும் So, this is the implantation, baby implant. This implant is the baby at the level of the baby. This is the implant. This is the bleeding. This is the bleeding. This bleeding is compulsory. So, this bleeding is the same as the baby. இந்த ப்ளீடிங் இப்ப உங்களுக்கு வரல ஆனா பீரியட்ஸ் ஒரு 3 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படினா டவுட்டே படாதீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா இது வந்து கம்பல்சரியே கிடையாது சில பேருக்கு பாத்தீங்களா லேட்டா லேசா ஸ்பாட்டிங் வரும் அதாவது 1 2 டிராப்ஸ் வந்து லேசா ब्लड மாதிரி வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது வந்திருக்கும் பட் அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க யூரின் போயும்போது வந்திருக்கலாம் உங்களுக்கு சோ அவங்கள அறியாம உங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் வந்து வந்திருக்கலாம் சோ அந்த ப்ளீடிங் வந்தாதான் பிரெக்னன்சி நம்ம ஓவுலேஷன் முடிஞ்சிருச்சு நமக்கு பீரியட்ஸ் நாள் வர போகுது ஆனா நமக்கு இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரல அப்படின்ற மாதிரி எல்லாம் worry பண்ணவே செய்யாதீங்க வந்தாலும் சரி வராட்டியும் சரி டேட் தள்ளி போகுதா ஒரு 3 நாள் உங்களோட பீரியட்ஸ் டேட்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 3 நாள் 2 நாள் 5 நாள் தள்ளி போகுதா அப்படினா தாராளமா உடனே யோசிக்காம Pregnancy kit வந்து check பண்ணி பாருங்க so compulsory கடையவே கிடையாது so இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேற ஏதாவது pregnancy சம்பந்தப்பட்ட doubt இருக்கு அப்படினா comment டேங்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு reply பண்றேன் என்னோட பேர் ஸ்ரீஜாண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி